ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தோன்னா பக்ரீத் வ்ளாக் தான். இன்றைக்கி நடந்த ஸ்பெஷலான டேவை இன்றைக்கி நான் வ்ளாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக எடிட் பண்ணி இந்த வ்ளாகை உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். பக்ரீத்துக்கு வந்து நேற்று நைட்டு தான் போய் நாங்கள் ட்ரெஸ்ஸே எடுத்தோம். இது என்ன பழக்கம்னே நமக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து ஸ்பெஷல் டேக்கு முன்னாடி டே தான் போய் அவசர அவசரமாக ட்ரெஸ் எடுப்போம். ஸோ அதே போல் தான் நாங்களும் போயிட்டு நேற்று தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ராதான்னு ஒரு கடை இருக்கோம், அங்கே தான் போய் எனக்கு ட்ரெஸ் எடுத்தோம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி எனக்கு ட்ரெஸ் எடுக்கிற வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. நாங்கள் போய் ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நாங்கள் அங்கே போய் ஷர்ட்ஸ்லாம் பார்த்துமே வந்து அவருக்கு எதுவும் அங்கே செட் ஆகாததுனால நாங்கள் வந்து வேறு ஒரு கடைக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே நாங்கள் வந்தோம்னா எப்பயும் ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு வந்து அங்கேருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷர்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தேனியானந்தம் போயிருந்தோம். அங்கே வந்து ஷர்ட் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு. நாங்கள் போகிறப்பே தெரியும் அங்கே நாங்கள் ரொம்ப லேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஷர்ட் எடுக்க வந்து நாங்கள் ரொம்ப லேட் பண்ணுவோம். அங்கே போயிட்டு நிறைய ஷர்ட் பார்த்துட்டு நிறைய ட்ரையல் பண்ணிவிட்டு ரொம்ப லேட் பண்ணாங்க. நான் போயிட்டு 15 மினிட்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அவர் போயிட்டு ஒரு 1.5 hours மேலே அவருக்கு வந்து ஷர்ட் செலக்ட் பண்ணிட்டு வந்தார். ஃபைனலி வந்துட்டு அவருக்கும் அங்கேருந்து ஒரு ஷர்ட் பிக் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறப்போ வந்துட்டு ஸ்லிம் பேக் பார்க்கலான்னு சொல்லிட்டு தேனியானத்தில் கீழே ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அங்கே போய் பார்த்தப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் அங்கே எதுவுமே வாங்கலை, சும்மா மாதிரி வெளியே பார்த்துட்டு வந்தோம். சும்மாதிரி வெளியே இந்த ஸ்நாக்ஸ் கடையில் வந்து பார்த்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேரளா பேஸ்ட் கடை ஒன்று வந்து முகமத்துன்னு சொல்லி ஒரு கட்டன் சாயான்னு நினைக்கிறேன், அதை போய் ஆர்டர் பண்ணேன். அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, டபுள் கலரில். அதை வாங்கிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறப்பே மண்ணு பீர் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் நாங்கள் பைசா அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புவோம். இந்த மாதிரி குடி குடிச்சிட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு ட்ரெஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு ஈதோட ஃபீலே வந்த மாதிரி இருந்துச்சு. ஈதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா மருதாணி. அம்மா வீட்டிலேருந்து மருதாணி வாங்கிட்டு நான் அப்படியே எல்லா வீட்டை கிளம்பிட்டேன். ஸோ கொஞ்சம் ஒர்க் வேறு முடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஒர்க்கும் முடிச்சுட்டு மருதாணி விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு மருதாணியெல்லாம் வச்சு படுத்தாச்சு. இது ஈத அன்னைக்கு மார்னிங். மார்னிங் வந்துட்டு பூரி போடலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஜாலியாக உட்காந்து சில் பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் நானும் என்னோடய சிஸ்டர்லாம் பொண்ணு வந்துட்டு மருதாணி எப்படி சமந்திருக்குன்னு பார்த்துட்டு ஜாலியாக அதை வந்து வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தோம். எப்படி வைங்க? ஒரு வீடியோ எடுக்கிறப்ப இது நடுவில் போறாங்க. பக்ரீத்னாலே வந்து நிறைய பேர் குர்பானி கொடுத்து ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து கறி வரும். ஸோ மார்னிங்கும் வந்து நிறைய வீட்டிலேருந்து கறி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் நம்ம வீட்டில் வந்து குர்பானி கொடுக்கல, இன்ஷாலாம் நெக்ஸ்ட் வருஷம் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ வந்திருக்க கறியெல்லாம் வந்துட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரித்து வச்சுட்டு என்ன எதெது எதுக்கெலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கறி வந்து நம்ம பிரியாணி பண்ணுறதுக்காக வீட்டில் வாங்கின கறி. இது இல்லாமல் வந்து இதுக்கப்புறம் நிறைய பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பூரியும் கறியும் இருக்குங்க. இது ரெண்டே சாப்பிடு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பிரியாணி வேறு செய்யணுன்றதுனால இந்த ஒர்க் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும்னு ஸ்பீடப் பண்ணிட்டு இருந்தோம். காலையில் வந்து எல்லாருமே ஜாலியாக ஒன்று உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்ல வேணும், எல்லாமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மார்னிங்காக வந்து எல்லாருமே தொழுக முடிச்சுட்டு வந்துட்டு மார்னிங் சாப்பிட்டுட்டு எல்லாமே கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு க்ரீன் கலர் சாரி கட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வந்து நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ கிரிக்கெட் பிளான்ட்டு இருந்ததுக்கு இந்த சாரீ கட்டினப்பவே வந்துட்டு எனக்கு நிற்கலன்றதுனால ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து இந்த சாரீ நான் கழட்டி போட்டுட்டு நான் நேற்று நைட் எடுத்த அந்த டாப்பையும் வந்து திருப்பி எடுத்து போட்டுட்டேன்.
ஸோ இந்த மாதிரி சாரீ கட்டுறதுக்கு வராமல் யார் கடைசி நேரத்தில் தான் பிளானை மாற்றுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் நிறைய டைம் பண்ணுவேன். இதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஃபேஸில் வந்து ஏதாவது சும்மா ப்ரிப் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு பிரியாணி ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு மதியம் லஞ்ச் வந்து நான் அம்மா வீட்டில் தான் சாப்பிட்டாங்க. இவங்க பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து கிளிக் பண்ணோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலலாம் ஈத்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போலாம் புது ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும்தான் ஈத், அது மட்டும்தான் எக்ஸைட்மெண்ட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சின்ன வயசில் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாமே மறுபடியும் கேரம் போர்டு விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஈத் வந்து ரொம்ப ஜாலியாகவே முடிஞ்சிடுச்சு. உங்கள் ஈத் எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு நாட்டு பழைய வகை உணவுகளை சாப்பிட போகிறோம். பழைய வகை உணவா? பழைய உணவுகள் தேங்காய் மிட்டாய் இருக்காங்க. அதெல்லாம் வீடியோ வந்தால் போதும்.